இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s நைட் சூட், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுவை பழைய பேருந்து நிலையம் அருகே உழவர் சந்தை செயல்பட்டு வருகிறது. அங்கு காய்கறிகள், பழ வகைகள், இளநீர் போன்ற அனைத்து விளைபொருட்களும் இங்கு விற்கப்பட்டு வருகிறது. இதனிடையே அங்குள்ள சுவர் மற்றும் மேற்கூரைகள் சேதமடைந்து ஆபத்தான நிலையில் காணப்படுகிறது. அதனை சரி செய்திட வலியுறுத்தி உழவர் சந்தை வியாபாரிகள் பலமுறை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உழவர் சந்தையில் இளநீர் விற்கும் இடத்தில் உள்ள மதில் சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. இதனால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. எனினும் சுவர்கள் சேதமடைந்துள்ளது குறித்து ஏற்கனவே வியாபாரிகள் அதிகாரியிடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்பொழுது சுவர் இடிந்து விழுந்துள்ளது குறித்து வியாபாரிகள் உரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். ஆனால் அதிகாரிகள் அதற்கு நாங்கள் என்ன செய்வது, இப்போதைக்கு அதனை சரி செய்ய முடியாது என மெத்தனமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வியாபாரிகள் சபாநாயகர் செல்வத்தை நேரில் சந்தித்து புகார் அளித்த நிலையில் சபாநாயகர் செல்வம் பாதிப்பு ஏற்பட்ட இடத்தை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அதிகாரிகளை உடனடியாக அழைத்து அப்பகுதிகளில் ஆபத்தான நிலையில் உள்ள சுவர் மற்றும் மேற்கூரைகளை சரி செய்து தரும்படியும் உத்தரவிட்டார். நாங்கள் இங்கே எளநி வெட்டிகிட்டு இருக்கோம். உழவர் சந்தையில் நாங்கள் ஒரு 20 வருஷமாக எளநி வெட்டிகிட்டு இருக்கோம். இந்த கடையில் வரி டெய்லியும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. 40 ரூபா ஒரு நாள் ஃபஸ்ட்லாம் கம்மியாக வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ 40 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டாங்க, ஆனால் கடை மட்டும் மாறலை. எப்பயுமே கூரையும் இது இல்லை, செவரும் இடிஞ்சு விழுந்துற அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி நான் காலையில் எளநி வெட்ட வந்தோம். ரெகுலராகவே கொஞ்சம் பயந்துட்டு தான் எளநி வெட்டிகிட்டு இருப்போம். இன்றைக்கி எளநி வெட்ட காலில் அந்த இடத்துல ஜஸ்ட் மிஸ்ஸில் இடைய வந்து கொஞ்சம் உயிர் தப்பிச்சே இன்னைக்கு நின்றுருக்கோம். அந்த பதட்டம் இன்னும் அடங்கலை. அவங்க ஏவோ கையில் போயிட்டு சொன்னோம். அவங்க வந்து பார்த்துட்டு ஏமா நீங்கள் ஏன் சத்தம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதோட கிளம்பி போயிட்டாங்க. இன்னும் எதுவும் நடவடிக்கை எடுக்கலை. எல்லோரும் வெளியில் தான் நின்றுட்டு இருக்கோம். இளநியும் இங்கே கிடக்கு. 7 மணிலேருந்து விழுந்துச்சு, இன்னும் அப்படியே தான் இருக்குது. எதுவும் இன்னும் இல்லை. வந்தாங்க, பார்த்தாங்க, அவங்க போயிட்டாங்க. 2 வருஷமாக நாங்கள் வந்து இங்கே 2000 எளநி வெட்டுறோம். இங்கே 2000 ஓப்பன் பண்ணதுலேருந்து நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். இங்கே 23 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் 23 வருஷத்தில் தானே புயல் வந்ததுக்கப்புறம் இது உடஞ்சிது. இந்த செவரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. தானே புயல் வந்து 5 வருஷம் இருக்குமா, அதுலேருந்து நாங்கள் சொல்லின்னு வரோம். இதை சரி பண்ணி கொடுங்க, சரி பண்ணி கொடுங்கன்னு இது வரைக்கும் சரி பண்ணவே இல்லை. ஆனால் இன்றைக்கி காலையில் செவரு இது ஊந்துது. அவள் இடைய ஓடினு வந்துட்டோம். சுகுணா அது உக்காந்துக்கிறாள். இடைய வந்திருக்கா ஆஃபீஸில் போய் சொல்கிறதுக்கு. நீங்கள் ஏன் கத்துறீங்க, எதுக்கு சொல்கிறீங்க, ஏன் நீங்கள் பேசுகிறீங்க? சரி நான் கேட்கக்கூடாது, பாதிக்கப்பட்ட கேட்குறல்ல, வாயை மூடுன்னு என்ன அர்த்தம்? அப்போ யார் தான் கேட்குறது? இதை செவரு உண்டு நாங்கள் சாகணுமா? அப்போ அவள் செத்துட்டு அவள் 2 பிள்ளைக்கு அவங்க பதில் சொல்லுவாங்களா? அதான் கேட்குறேன். இது யாராச்சும் கேட்டு எங்களுக்கு இது என்னான்னு. பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.